ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜிகே பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம் கேஷ்லிங் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கேஸ்லிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிங்கோட சேஃப்டிக்காக ஒரே டைம் மட்டும்தான் நீங்கள் மூவ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் ரெண்டு காயினை மூவ் பண்ணுவீங்க அதுதான் வந்து கேஸ்லிங் இப்போ பாருங்கள் இந்த ஈ இருக்கிற கிங்கையும் எச் இருக்கிற ரூக்கையும் வேணால் மூவ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இஒனில் இருக்கிற கிங்கையும் ஏ ஒனில் இருக்கிற ரூக்கையும் கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் இதில் கேஸ்லிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கிங்கு வந்து அது ரெண்டு ஸ்கொயர் தள்ளி மூவ் ஆகும் நீங்கள் ரைட் சைடு சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது வந்து கிங் சைடு கேஸ்லிங்னு சொல்லி சொல்லுவாங்க அதே வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு டூ ஸ்கொயர் தள்ளி மூவ் பண்ணிங்கன்னா இது வந்து குயின் சைடு கேஸ்லிங் இப்போனா உங்களுக்கு எப்படி கேஸ்லிங் பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுற பாருங்க பாருங்கள் ஈவோனில் இருக்கிற கிங் வந்து நம்ம ஜிஓனில் எடுத்து வச்ச உடனே அதுக்கு பக்கத்தில் ரூக் வந்துடுது இதுதான் வந்து கேஸ்லிங் இது வந்து கிங் சைடு கேஸ்லிங் பார்த்தீங்கன்னா கிங் வந்து ரெண்டு ஸ்கொயர் தள்ளி மூவ் ஆகும் ரூக்கு வந்து அதுக்கு பக்கத்தில் வந்துடும் ஓகே இனி அடுத்து நாம் குயின் சைடு எப்படி காஸ்லிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் இ ஒன் இருக்கிற கிங் எடுத்து நாம் சி ஒனில் வச்ச உடனே அடுத்தது இப்போ அந்த ஏ ஒனில் இருக்கிற ரூக்கு பார்த்தீங்கன்னா டி ஒனுக்கு வந்துடும் ஓகேங்களா இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஒரே டைமில் ரெண்டு காயினை மூவ் பண்ண முடியும் கேஸிலிங்கில் இப்போ மாதிரியே பிளாக்கும் பார்த்திங்கன்னா கேஸிலிங் பண்ணுறது ஒரு டைம் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ அது கிங் சைடு கேஸ்லிங் பண்ணிருச்சு இப்போ அடுத்தது இதே மாதிரி நாம் ஒரு டைமு குயின் சைடும் கேஸிலிங் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள் இஎயிட்டில் இருக்கிற கிங் எடுத்து நாம் சி எயிட்டில் வச்சோம்னா இப்போது ரூக் வந்து டிஎய்டுக்கு வந்துடும் இதுதான் வந்து கேஸிலிங் ஓகே கேஸ்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இனி எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்மளால் கேஸிலிங் பண்ண முடியாது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் வாங்க இந்த பொசிஷனில் பார்த்திங்கன்னா அந்த கிங்குக்கும் ரூக்குக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ்லிங் பண்ண ட்ரை பண்ணி கேஸ்லிங் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கிங்கு ரூக்கு இடையில் இருக்கக்கூடிய லைனை வந்து அந்த குயின் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்தமாரி பொசிஷனில் உங்களால் கேஸ்லிங் பண்ண முடியாது ஓகே இப்போ வந்து குயின் சைடு கேஸ்லிங் பண்ண ட்ரை பண்ணோம் அதை கேஸ்லிங் பண்ண முடியல ஏன்னா குயின் வந்து அந்த இருக்கிற லைனை வந்து க்ராஸ் பண்ணுது இனி அடுத்தது நீங்கள் இப்போது கிங் சைடு கேஸ்லிங் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அப்போது உங்களால் கேஸ்லிங் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பிஷப் பார்த்திங்கன்னா ஒன் வரைக்கும் வந்து அந்த லைனை க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் இந்தமாரி கிங்குக்கு ரூக்கு இடையில் இருக்கிற லைனை வந்து க்ராஸ் பண்ணுற மாரி பொசிஷன் இருந்துச்சுன்னா அப்போ உங்களால் கேஸ்லிங் பண்ண முடியாது அடுத்தது இந்த பொஷனில் பார்த்தீங்கன்னா யூகோனில் இருக்கிற கிங்குக்கும் எச் ஒன் இருக்கிற ருகுக்கு இடையில் வந்து பிஷப் இருக்குது இந்தமாரி இடையில ஏதாவது காயின்ஸ் இருந்துச்சுனாலும் உங்களால் கேசலிங் பண்ண முடியாது இடையில எந்த ஒரு காயினும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கேஸ்லிங் பண்ண முடியும் பாருங்கள் அதே மாதிரி குயின்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூகோனில் இருக்கிற கிங்குக்கும் யூனில் இருக்கிற ருகுக்கு இடையில எந்த ஒரு காயினுமே இல்லை அப்போது உங்களால் கேஸ்லிங் பண்ண முடியும் நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவனில் இருக்கிற ஒயிட் கிங்கை நீங்கள் ஒரு டைம் மூவ் பண்ணிட்டோம் அப்படி இல்லாமல் நீங்கள் ரூக்கை மூவ் பண்ணாலும் கூட உங்களால் கேஸ்லிங் பண்ண முடியாது பாருங்கள் இப்போ ஈவனில் இருக்கிற கிங் வந்து டூக்கு போயிருச்சு இப்படி ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் கிங்கையோ ரூக்கையோ மூவ் பண்ணுறீங்கன்னு உங்களால் கேஸிங் பண்ண முடியாது பாருங்கள் ஒரு டைம் கூட மூவ் பண்ணாதனால இப்போ பிளாக் வந்து கேஸ்லிங் பண்ணிருச்சு இப்போது இந்த பொசிஷனில் ஒயிட் கிங்கினால் கேஸ்லிங் பண்ண முடியாது இந்த வீடியோவில் கேஷ்லிங் வந்து எப்படி பண்ணுறது கேஷ்லிங் வந்து எப்போல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சிந்திப்போம் தேங்க்யூ